எம்மா கடல இது வருத வருத கடல வடல எம்மா வடல நீ எவ்வளோயும் விடல கடல எம்மா கடல இது வருத வருத கடல வடல எம்மா வடல நீ எவ்வளோயும் விடல எம்மா கடல இது வருத வருத கடல வடல எம்மா வடல நீ எவ்வளோயும் விடல கடல எம்மா கடல இது வருத வருத கடல வடல எம்மா வடல நீ எவ்வளோயும் விடல டே எங்கடா போயிட்ட? ஏன் காலேஜ் வரல? அவன் என்னைக்குடா காலேஜுக்கு ஒழுங்காக வந்திருக்கான்? நான் என்னவோ காலேஜுக்கு வராத மாதிரியே பேசுறீங்க. ஆமாண்டா வந்தேன். செகண்ட் இயர்ல அந்த பிரின்சிபல் கட் பண்ண பாரு, அப்போ வந்த. ஆமாம், காலையில் காலேஜ் தரக்கு முன்னாடியே போய் கடலை வறுத்தாலாம் மறக்க முடியுமா? சரி சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு யாரு அதை சொல்லு முதல்ல. இன்னைக்கு ஸ்வேதா மச்சான். ஸ்வேதாவா? டேய், அவளை நேத்தடா செக் பண்ணி பிடிச்ச, ஐ மீன் ரீசாட்ல. அப்புறம் எப்படா? ஆமாம் மச்சான், இப்பெல்லாம் பசங்களோட பொண்ணுங்க செம்ம உஷாரா. சரி, அவளை எங்க மீட் பண்ண? வேற எங்க, வீட்டில தான். டேய், வீட்லயா? ஆமாம் மச்சான், அவங்க ஊர்ல தாத்தா யாரோ மண்டியா போட்டாங்களாம், அதான் அவள் அம்மா அப்பா சங்கூத போயிருக்காங்க. ஓ, அவங்க சங்குத போயிட்டாங்க. சார், பால் ஊத்த போயிட்டீங்களோ? இப்படியே பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஒருத்தி உனக்கு சங்குத போறா பாரு. மச்சான், ரொம்ப பசிக்குதுடா, ஒரு பானி புரியாத வாங்கிட்டடா. இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் சமாளிப்போம். அவன் கைய பாரு, எங்க வச்சு தேய்ச்சிட்டு இருக்கான். சரி, லூசாடா நீ. உன் ஹெல்த் கான்சியஸ்க்காக சொல்றேன், இது வேணாம். அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் உன் அஞ்சு காசு வாய மூடவே முடியாது. அண்ணா, ஒரு பிளேட் பானிபூரி. மச்சான், நாமளும் ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிடலாமே. கருமண்டா வந்து தொல. என்ன மச்சி, யாரையாவது கூப்பிட்டு பேசலாம்னா ஒருத்தியோட தனியாக வரமாட்டான். அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கு மச்சி. அதில் என்னடா அர்த்தம் இருக்கு? பொண்ணுங்க கூட்டமாக சுற்றுறாங்கன்னா இன்னும் எவனை கட் பண்ணல அர்த்தம். அதுவே பசங்க கூட்டமாக சுற்றுறாங்கன்னா யாரை ஒருத்தி கட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். மச்சி மச்சி, அங்கே வாரா, ஒருத்தி வாரா, கூப்பிட்றோம், மொக்க பண்ணுறோம். ஹலோ, இங்கே வா. ஏய், வராடா வராடா. என்ன கூப்பிட்டீங்க? நான் இல்லை, இவன். அங்க யார் இருக்கா? அப்படியா? அப்புறம் சரி 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 சரி, நான் வந்து பாத்துக்கிறேன் மச்சி. சரியா? அடப்பாவி,
என்னடா அங்கே இங்கேங்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? இப்படி தான் போகிற வர பொண்ணுங்களை கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவீங்களா? இதுக்கு தான் காலேஜ் வரீங்களா? வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு? இவ்வளோ திட்டனே கொஞ்சமாவது சொர்ணம் இருக்கா உங்களுக்கு? இனிமேலாச்சும் ஒழுங்காக நடந்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி நடந்துக்கிறத பார்த்தீங்கன்னா டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஹலோ, உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, தெரியாதவங்ககிட்ட பேசுறது கிடையாது. என்ன பாப்பா, உன் பேர் என்ன? எங்கள் அம்மா என்னோட பேர் இல்லை. யாரா நீ? ஓ, ஆளா? சரி, பஸ் போடா. சரி சரி சரி. ஆர்த்தி, அப்போ கேட்டப்ப சொல்லல. தெரியாதவங்ககிட்ட எப்படி பேச சொல்றது? அதான் செம்மையா இருக்கு. அர்த்தி, அந்த லவ்வர்ஸ் பர சீனா இருக்காங்க. எதுக்கு இப்படி மல்புற தேவ்? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. இல்ல அர்த்தி, ரொம்ப நாளா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் திஸ் இஸ் எ ரைட் டைம் ஃபார் இட். நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸாக எனக்கு எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ். அது எப்படி சொல்கிறது? உனக்கு ஏதாவது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியலையே தேவ். ஐ மீன் லவ் வித் யூ ஆர்த்தி. என்ன எதுவுமே பேச மாட்டேன்ற? எஸ்னா எஸ்னு சொல்லிடு, நோனாலும் எஸ்னே சொல்லிடு ப்ளீஸ். பிகாஸ் வித்தவுட் யூ ஐ கான்ட் ஆர்த்தி. இதை சொல்றதுக்கு உனக்கு 3 மாசம் ஆச்சாதே. எஸ், ஜீவஸ் ரைட்டடா. இப்பெல்லாம் நான் சொல்வேன் நீ எதிர்பார்த்தியா தேவ்? ஐ நெவர் தாட் யூ ஆர் சோ சீப். கெட் லாஸ்ட். வருத்த கடலாய இருந்தேன்.
சொல்லுமா ஆர்த்தி, என்ன அதிசயமா எனக்கெல்லாம் கால் பண்ணிருக்கா? சியர்ஸ். டே 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 டே, ஏன்டா குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி என்னதாச்சு சொல்ல? நீ குடி மச்சான் சொல்ற. டே, நானும் ஆர்த்தியா லவ் பண்ணனு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லடா. அதான் தெரியுமேடா. அப்பதான் மச்சான் அவளை பார்த்தேன், பார்த்த உடனே பூச்சி போச்சு. அப்புறம் என்ன, ஒரே லவ்ஸ் தான் போ. என் மடியில அவ தூங்க, அவ மடியில நான் தூங்க, உச்சிக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரே உல்லாசம் தான். மேல சொல்லே. நான் இங்க எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா தேவ்? ஏதோ முக்கியமான விஷயம் மட்டும் தெரியுது, பட் என்னன்னு தான். ஆமா தேவ், எனக்கும் தான். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. இதுல என்ன இருக்கு மேக்னா? என்கிட்ட சொல்ல ஏன் இவ்வளவு வைக்கப்படுற? சும்மா சொல்லு மேக்னா. மே தேவ், யூ நோ வாட், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற மேக்னா? ஆமா தேவ், மாப்ள கனடால பெரிய பிசினஸ்மேன், எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ அம் சோ எக்ஸைட்டட் ஆஃப் இட் தேவ். அப்ப நம்ம லவ் மேக்னா? ஹே தேவ், என்ன ஒலர்ற? நான் எப்போ உன்ன லவ் பண்ண? வி வேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஐ அம் யுவர் சீனியர், நான் உனக்கு அக்கா மாதிரிடா. அப்புறம் என்னடா சொல்றது, அவதான் மேல இருந்து ஆட்டிட்டு போயிட்டாடா. டே, என்னடா சொல்ற? ஃபாரின் போறன்னு டாடா காட்டிட்டு போயிட்டாடா மேனா. என்னது மேனாவா? அப்ப ஆர்த்தியோட வாழ்க்கை அழுதுட்டே. சரி சரி, என்னாச்சு மேட்ரஸ் சொல்லு. இப்படியே போயின்னு இருந்துச்சு மச்சி. ஒரு நாள் மீட் பண்ணலாம்னு சொன்னாடா. தேவ், ஹீஸ் வெயிட்டிங். சாரி சாரி, டூ மில்க்ஷேக். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் தேவ். ஏய், நான் உனக்கு சொல்ல, எனக்கு சொன்ன, வேணா ஆர்டர் பண்ணிக்கோ. ஜஸ்ட் டூ மில்க்ஷேக் போதும். நீ இப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இரு, நான் கிளம்புறேன். நோ மோர் மெசேஜ், ஐ ஸ்வேர். தேவ், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீ இப்பெல்லாம் என் கூட சரியாக பேசவே மாட்டேங்கிற, எனக்காக ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிற. அண்ட் யூ டோன்ட் இவன் திங்க் ஐ ஸ்டில் எக்ஸிஸ்ட். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் நான் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை. பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச். ஏ ஆர்த்தி, அதெல்லாம் ஒன்று. ஜஸ்ட் ஸ்டாப் இட் தேவ், ஐ நோ எவ்ரி திங். என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா புரியாத மாதிரி நடிக்காத. ரஞ்சிதா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அண்ட் ஐ டு ஹேவ் டிசைடட் டு ஹேவ் பிரேக்அப் வித் யூ. ஏ ஆர்த்தி, ஒன்னும் சொல்லாத தேவ், குட் பை. அதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கல. இவ இருக்காளேன்னு அவ்வளோ வைட் பண்ணிட்டேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சு அது டூப்பு, இதான் டாப்பு. அப்போ ஆர்த்தி லைன்ல இருக்கப்பவே மேக்னாவை கட் பண்ணிக்கிற. சி மோடு. என்ன போட்டு கையில சிக்கன் பிரியாணி ஊட்டியடா. ஆனா ஒண்ணு மச்சான், நான் அவளை ஏமாத்தினண்டா. பட் அவ என்ன சின்சியரா தாண்டா லவ் பண்ணா. பட் நான் தான் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கலடா. மச்சான் அவ என்ன உண்மையா லவ் பண்ணாடா. அவ என்ன உண்மையாதான் லவ் பண்ணலடா.
எனியா இருந்தாலும் அவன் எனக்காக வெயிட் பண்ணுவாடா. எனக்கா இருந்தாலும் எனக்காக வெயிட் பண்ணுவாடா அவ. அடுத்து ஹலோ. ஆ, எங்கடா இருக்க? எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுவேன்? சரி, ஓகே, சீக்கிரம் வா. ஏமாத்துறவன் ஏமாந்தான் போவான். கடலை எம்மா கடலை, இது வருத்த வருத்த கடலை. தட்டு கூப்பிட. ஹலோ ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கருமோ, என்ன கூப்பிட்டீங்க? அங்க யார் இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல போற வர பொண்ணெல்லாம் இப்படிதான் கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பீங்களா? நீங்க உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சோட பிறக்கல, வெக்கமான சூடு சொரணம் எதுவும் இல்ல. நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களா இல்ல வேறதா சாப்பிடுறீங்களா? ஏன் இப்படி எல்லாரும் சிரிக்கிறீங்க? வரா வரா அதா இல்ல. சரி, இல்ல ஏ காதி, நீ வரல, நீ வந்து தட்டி கொடுக்குற, நீ வச்சு வச்சு நீ எப்படியாவது பேசிடு. அங்க பாரு பானிபூரி.